நல்லுடலை தாங்கிய பேழை பெரிய மேடையில் வைக்கப்படுகிறது. Please be seated. President Tony Tan, friends, நண்பர்களே, குடும்ப உறுப்பினர்களே, சக சிங்கப்பூரர்களே, சிங்கப்பூருக்கு இது ஒரு இருண்ட வாரமாக இருந்தது. இத்தனை ஆண்டுகள் நமக்கு வழிகாட்டியாக இருந்த தீபம் அணைந்து விட்டது. We've lost our founding father. காலமெல்லாம் சிங்கப்பூரே தன் உயிர் மூச்சென வாழ்ந்த நம் தேச தந்தை திரு லீ குவான் யூ அவர்களை நாம் இழந்து விட்டோம். He and his team led our pioneer சிங்கப்பூர் எனும் இந்த தீவு தேசத்தை உருவாக்க அவரும் அவர் குழுவினரும் நம் முன்னோடி தலைமுறையினை வழி நடத்தினர். Mr. Lee did not set out to be a politician. சிறுவனாக இருந்தபோது ஓர் அரசியல் மேதையாக, ஏன் ஓர் அரசியல்வாதியாக கூட ஆக வேண்டும் என திரு லீ எண்ணவில்லை. உண்மையில் அவருடைய தாத்தா அவர் ஓர் ஆங்கிலேய கணமானாக ஆக வேண்டும் என விரும்பினார். காலனித்துவ சிங்கப்பூரில் அவர் பிரிட்டிஷ் குடிமகனாக இருந்தார். ஜப்பானிய காலத்தில் துன்பம், ஆபத்து, அச்சம் ஆகியவற்றை கடந்து உயிர் பிழைத்தார். இவையே அவரை சுதந்திரத்திற்கு பாடுபட தூண்டினார். In one of his radio talks on the battle of merger, போராட்டம் பற்றி அவரது வானொலி உரை ஒன்றில் 15 செப்டம்பர் 1961 சகாக்களும் இளைஞர்களாக இரண்டாம் உலக போர், ஜப்பானிய ஆட்சி இரண்டையும் நேரில் அனுபவித்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள். அதனால் ஜப்பானியர், பிரிட்டிஷார் என எவருக்கும் நம்மை ஆட்டிப்படைக்கும் அதிகாரம் இல்லை என்ற உறுதி எங்களுள் பிறந்தது. மலேயாவுடன் இணைந்து மலேசிய கூட்டரசு உருவாவதன் வழி சிங்கப்பூருக்கு கிடைக்கும் சுதந்திரத்துக்காக திரு லீ போராடினார். அக்கனவு மெய்ப்பட அயராது முயன்று வெற்றி கண்டார். Unfortunately, துரதிருஷ்டவசமாக சிறிது காலத்திலேயே இணைப்பு தோல்வி கண்டு நாம் மலேசியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டோம். அவரது துயர்மிகு தருணங்களில் ஆக பெரியதாக பிரிவினை இருந்த போதும் சிங்கப்பூரின் விதியையே மாற்றக்கூடிய திருப்பு முனையாக அது திகழ்ந்தது. பிரிவினை உண்டாக்கிய சிதைவுகளிலிருந்து அவர் ஒரு தேசத்தை உருவாக்கினார். சீன வாக்காளர்களின் ஆதரவை மட்டுமே நம்பியிருப்பது எளிதான ஒன்றாக இருந்திருக்கும். ஏனெனில் நம்மில் பெரும்பான்மையினர் சீனர்கள் என்பதால் தான் சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டது. மாறாக அவர் ஓர் பலயின பல சமய தேசம் என்ற உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருந்தார். இனம், மொழி, மதம் ஆகியவை அன்றி அடிப்படை விழுமியங்களான பல்லினத்தன்மை, சமத்துவம், தகுதிக்கு முன்னுரிமை, நேர்மை, சட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றையே சிங்கப்பூர் அடிப்படையாக கொண்டிருக்கும். இது எந்த தனி சமூகத்துக்கும் உரிய நாடல்ல, இது நம் அனைவருக்கும் உரியது என்று கூறினார்.
He checked would be racial chauvinists. இனவாத போக்குள்ளவர்களை தடுத்து சிறுபான்மையினருக்கு இங்கு பாதுகாப்பான இடம் உண்டு என்னும் உத்தரவாதத்தை அளித்தார். ஆங்கிலம் அன்றாட பயன்பாட்டு மொழியாக ஆனபோதும் தாய்மொழிகள் தக்க வைத்துக் கொள்ளப்படுவதை வலியுறுத்தினார். ஒவ்வொரு சமூகமும் தன் கலாச்சாரம் சமயம் மொழி ஆகியவற்றை கட்டிக்காக்கும் அதே வேளையில் அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் பொது வெளியை படிப்படியாக பெரிதாக்கிறார். திரு ராஜரத்னம் அவர்களுடன் இணைந்து இவ்வுயரிய லட்சியங்களுக்கு தேசிய உறுதிமொழியில் நிலையான இடம் தந்தார். ஆபத்தும் கொந்தளிப்பும் நிறைந்த உலகில் அவர் நம்மை பாதுகாப்பாக வைத்திருந்தார். டாக்டர் கோ கிங் சிவியுடன் இணைந்து சிங்கப்பூர் ஆயுதப்படைகளை இரு காலாட்படை பிரிவுகளோடும் ஒரு மரக்கப்பலோடும் தொடங்கி இன்று நல்ல பயிற்சி பெற்ற நல்ல சாதனங்கள் உள்ள பிறரால் மதிக்கப்படும் ஓர் போர்ப்படையாக உருவாக்கினார். அவர் தேசிய சேவையை அறிமுகப்படுத்தி தங்கள் மகன்களின் நலத்தை சிங்கப்பூர் ஆயுதப்படைகளிடம் நம்பிக்கையுடன் ஒப்படைக்குமாறு தனிப்பட்ட முறையில் பெற்றோர்களை கேட்டுக்கொண்டார். அவர் வெற்றிக்கு முதல் காரணம் அவரே முன் உதாரணமாக திகழ்ந்துதான். எல்லா சிங்கப்பூர் ஆண்மகன்கள் போல் அவரது இரு மகன்களும் தேசிய சேவை ஆற்றியது மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் ஆயுதப்படைகளின் உபகார சம்பளம் பெற்று இராணுவத்தில் நிரந்தர பணியில் சேர்ந்தனர். இரண்டாவது, மக்கள் திரு லீயின் மீதும் சிங்கப்பூர் என்ற லட்சியத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தனர். அதனால்தான் இன்று நாம் நன்கு பாதுகாக்கப்படுகிறோம் என்ற நம்பிக்கையில் இரவில் நிம்மதியாக உறங்குகிறோம். Mr. Lee gave us courage. திரு லீ நிச்சயமற்ற வருங்காலத்தை எதிர்கொள்ள நமக்கு துணிவை தந்தார். அவர் வெளிப்படையாக பேசுபவர். தனக்கோ சிங்கப்பூருக்கோ கசப்பாக தோன்றும் உண்மைகளை எதிர்கொள்ள என்றுமே தயங்கியதில்லை. மனித பலவீனங்கள் பால் அவர் காட்டிய கடுமையை குறைக்கும் நோக்கில் அவரது உரைகளை மட்டுப்படுத்துமாறு அமைச்சர்கள் சில சமயம் அவரை கேட்டுக்கொள்வர். அவர்கள் பரிந்துரைக்கும் மாற்றங்களை அவர் பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டாலும் எப்போதும் தன் செய்தியின் மைய கருத்து மாறாமல் பார்த்துக் கொள்வார். நான் எப்போதும் சரியாக இருக்கவே முயன்றேன், அரசியலுக்கு உகந்தபடி அல்ல என்று கூறுவார். He was a powerful speaker. அவர் ஒரு ஆற்றல்மிக்க பேச்சாளர். ஆங்கிலத்திலும் மலாயிலும் உள்ளம் நெகிழ ஊக்கமூட்டி மனமாற்றத்தை தூண்டக்கூடிய பேச்சாற்றல் மிக்கவர். அயராது உழைத்தார்கள். நாம் இந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய துன்பம் நம்மை ஒன்றாக கொண்டு வந்திருக்கிறது, நம்மை வலுவாக்கி இருக்கிறது, மீள்திறன் மிக்கவர்களாக ஆக்கியிருக்கிறது. நாம் ஒன்றாக வந்திருக்கிறோம். We come together also to rejoice. துயரத்திலும் அதே சமயத்தில் கொண்டாடுவதற்கு திருலிக்கோனுடைய நீண்டகால முழு வாழ்க்கையை கொண்டாடுகிறோம். அவர் நம் மக்களாக சேர்ந்து அவர் சாதித்தார் சிங்கப்பூருக்கு. We come together to pledge ourselves to continue building this exceptional country. இந்த அசாதாரணமான நாட்டை, விதிவிலக்கான நாட்டை மேலும் தொடர்ந்து நாம் வெற்றிகரமாக்க வேண்டும். உலகிலேயே தலைசிறந்த ஒரு நகரமாக ஆக்குவோம். அவர் வைத்திருந்த கொள்கைகளுக்காகவும் கனவுக்காகவும் நாம் பாடுபடுவோம். சிங்கப்பூரை ஒரு இல்லமாகவும் தேசமாகவும் ஆக்குவோம். நன்றி திரு லீ குவான் யூ. நிம்மதியாய் ஓய்வு கொள்ளுங்கள்.